ஸ்வாதிகா எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தாய் வெஜ் கறி. தாய் கறியிலேயே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, ரெட், கிரீன் அண்ட் எல்லோ. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து கிரீன் கறி தான். இது ட்ரெடிஷ்னலா பேங்காக்ல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேங் கியோவான். கேங் மீன்ஸ் கறி, கியோவான் மீன்ஸ் கிரீன் அண்ட் ஸ்வீட். ஆக்சுவலா இது ஸ்வீட்டா இருக்காது, காரமா தான் இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளா வீட்லேயே செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. தாய் கறி செய்ய ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3-4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 5 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடரும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டா நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடும். இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி க்ரீன் கறி பேஸ்ட்னு இப்போ ரெடிமேடாக விற்கிது, இதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் கலர்ஃபுல்லான வெஜிடேபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன், மஷ்ரூம், கேப்சிகம், கேரட், காலிஃப்ளவர் அண்ட் பேபிகார்ன். வெஜிடேபிள் வந்து தாய் கறிக்கு கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான், உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரும் பேபிகார்னும் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ இப்போ இது ஈஸியாக குக் ஆகிடும். எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர்னாலே உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு குருமா தான் வைப்பாங்க. ஸோ வீக்கெண்டில் உங்களுக்கு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வெஜ் தாய் கறி வந்து செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய விட்டமின் கே இருக்குது. அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களோட போனுக்கு விட்டமின் கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இயற்கையாகவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வர்றதுனால நல்ல மாய்ச்சர் கண்டென்ட்டாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் குக் ஆகிடும். வெஜிடேபிள்ஸை பேன் ஃப்ரை பண்ணியாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிற கப்பை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின தாய் க்ரீன் கறி தான் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு நல்லா கொதிக்கிறதுனால உங்களுக்கு இன்னமும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கொதி வந்தோன்னா எல்லா வெஜிடேபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடேபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது ஆப்ஷனல். ஸோ இந்த டைமில் நமக்கு மீதி இருந்த கோகோனட் மில்கை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை இறக்கிடலாம். ஸோ ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜ் தாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வெஜிடேபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் சிக்கன் இல்லைனா ப்ரான் கூட ஆட் பண்ணி தாய் கறி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். தாய்லாண்ட் ட்ரெடிஷ்னல் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க ஜாஸ்மின் ரைஸோட இல்லைனா ஸ்டிக்கி ரைஸோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் ப்ரௌன் ரைஸ் இல்லை பாஸ்மதி இல்லை நார்மல் ரைஸில் கூட சேர்ந்து சாப்பிடலாம். நீங்களும் தாய் கறி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் திவ்யாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.